மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டனா என்ன ஃபீல் பண்றாரு நம்ம சூரியகுமார் யாதவ் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ என்னை பொறுத்தவரையும் நாங்க இந்த மாதிரி சேட் பண்ணிட்டு இருந்தோம், குரூப்பா உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் டக் அவுட்ல. போன மேட்ச் ஜெயிச்ச மொமெண்டத்தை நம்ம இந்த இடத்துல விடக்கூடாது, இந்த மொமெண்டத்தை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கரெக்டா இது பண்ணாங்க, விளையாடினாங்க. ஸோ நான் வந்து அந்த மேட்சை முடிச்சு கொடுக்கணும், நான் வந்து பேட்டிங் ஆடும்போது நான் அதை ஃபினிஷ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு நாள் வந்து நல்லா போயிருக்கு, இந்த மாதிரி இன்னிங்ஸ் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த ஈவினிங் உட்காந்துட்டு ஆஃப்டர்நூனாக உட்காந்துட்டு இந்த மேட்சை பற்றி நான் யோசிக்கும் போது இந்த பிச்சு கொஞ்சம் ட்ரையாக இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டிங் ஆடணும் அப்படின்றத நினைச்சேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே அமேசிங்காக விளையாடிட்டாங்க. ஸோ இந்த வான்கேடை பொறுத்தவரையும் 190 வந்து சேஸபிள் தான், சேஸ் பண்ண முடியும். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இஷான் கொடுத்த ஸ்டார்ட்க்கு அப்புறம் வேற லெவலாக எங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைச்சது, அது அப்படியே நாங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகணும்னு நினச்சோம். அதே மாதிரி கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்து இந்த மேட்சை வின் பண்ணிட்டோம். பட் க்ரூஷியலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7-10 ஓவர் வந்து நம்ம எப்படி இந்த இன்னிங்ஸை ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி விளையாடுறோன்றது தான் முக்கியம், அந்த மொமெண்ட்டத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றதான் முக்கியம். ஸோ அதை வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க அப்படின்றத சொன்னார். அதுக்கப்புறம் உங்கள் பேட்டிங் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தாங்க யோசிச்சுட்டு வந்தேன். ஸோ நான் வந்து பொறுமையாக ஆடணும், அவசரப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி வந்தேன். ஸோ 6-7 பால் சொல்லி நான் பொறுமையாக நின்றுட்டு ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே நம்ம ஷார்ட்ஸுக்கு போகலான்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸுக்கு போனேன், எனக்கும் ஷார்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு, கரெக்டாக எல்லாமே நடந்து முடிஞ்சுது. பட் நாங்கள் வந்து அந்த மொமெண்ட்டத்தை அந்த 7-10 ஓவருக்கு அப்புறம் அந்த மொமெண்ட்டத்தை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு இருக்க ஃபயர் பவருக்கு நாங்கள் பேட் பண்ணவே வேறு லெவலுக்காக இருக்கோம். ஸோ எங்களை பார்த்து மற்ற நீங்கள்லாம் பயப்படுற அளவுக்கு நாங்கள் இப்போ ஃபயர் பவர் வச்சுருக்கோம் அப்படின்றத சொன்னார். ஸோ இதே மொமெண்ட் தான் அடுத்த மேட்ச்சில் நாங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இந்த மொமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வியூ சாவலாக இருக்காரு, வேறு லெவல் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்பெல்லு போட்டார், அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணார் எங்களுக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.